வணக்கம். எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கொண்டாட்டத்தில் உச்சத்தில் சூப்பர் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் தளபதி இப்படி எவ்வளோ கொண்டாடினாலும் அந்த ஹீரோவிற்கான முதல் படம் என்பது ஒரு முக்கியமான படம். அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படம், அவருடைய சினிமாவினுடைய ஒரு என்ட்ரி அந்த முதல் படம் தான். எதற்கு இதை சொல்கிறேன்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்டிஆரோட 100 ஆண்டு விழாவில் வந்து கலந்துக்கிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜயவாடாவில். அப்போ அவர் பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், தமிழில் எனக்கு முதல் பட வாய்ப்பு கிடைச்சிது அபூர்வராகங்கள். அப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஃபஸ்ட்டு டைலாக் வந்து நான் கதவை திறந்து இது பைரவியோட வீடு தானா அப்படின்னு கேட்பேன். எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம். என்னன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து என்டிஆர் நடித்த பாதாள பைரவின்ற படத்தை கூட்டு போனாங்க. அப்படி பார்த்து பிரமிச்ச அந்த படம் என் மனசுல இன்னும் விட்டு போகல. என் சினிமா வாழ்க்கையினுடைய முதல் பட டைலாக் முதல் வசனமே வந்து இது பைரவியோட வீடு தானா அப்படின்ற அந்த டைலாக் வந்து என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. இப்ப ரஜினியை பத்தியான தகவல் நான் சொல்ல வரல. குறிப்பா வந்து அஜித்குமார், இன்னைக்கு நம்ம அல்டிமேட் ஸ்டார் தலை அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவர் எனக்கு பட்டம் வேணாம், பதவி வேணாம், ரசிகர் மன்றம் வேணாம் அப்படின்னு அவர் ஓரமாக போய் ஒதுங்கி நின்னாலும் ரசிகர்கள் வந்து அவரை விடவே இல்லை, கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான சரியான ஒரு உதாரணம் வந்து இந்த விடாமுயற்சி படத்தினுடைய டைட்டில் லுக் வெளியீட்டுக்கு பிறகு இந்த சோசியல் மீடியாவில் எப்படி அவரை கொண்டாடித்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய முதல் படம் சொல்லியே தெரிய வேண்டியதில்லை, உலகத்துக்கே தெரியும், அமராவதின்னு. அந்த அமராவதிக்குள்ள எப்படி வந்தது, அந்த அமராவதி எப்படி உருவானது அப்படின்ட்டு வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அது. என்னென்னா வந்து டிடி அதாவது தூர்தர்ஷன் தான் அப்போ வந்து இருக்கிற ஒரே ஒரு சேனல் தான். அப்போ அந்த தூர்தர்ஷனை தான் வந்து மக்கள் கொண்டாடுவாங்க. தூர்தர்ஷனில் எந்த சீரியல் எந்த நாடகம் குறிப்பாக அந்த ஒளியம் ஒளியம்ன்ற ஒரு நிகழ்ச்சிக்காக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 7:25 ஒளிபரப்புவாங்க. 6:45 அந்த தொலைக்காட்சி பெட்டியினுடைய முன்னாடி வந்து அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க கூட்டம் கூட்டமா. அப்படி டிடி வந்து கோலோச்சு கொண்டிருந்த காலகட்டத்தில் வந்து சித்திரப்பாவை அப்படின்ற ஒரு சீரியல் வந்து வந்தது. அந்த சீரியல் மெகா சீரியல் வந்து அதுதான் சீரியல்னா இதுதான் சீரியல் அப்படின்னு ஏறக்குறைய சினிமா மாதிரியான ஒரு சீரியல். அந்த சீரியல் இயக்கியவனவர் யார் அப்படின்ட்டு வந்து கோடம்பாக்கமே தேடிக்கிட்டு இருந்தது. அவர் தான் வந்து இயக்குனர் செல்வா அப்படின்ற ஒரு இளைஞர். டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, சோழா பொன்னிரங்கம் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் சோழா கிரியேஷன்ஸ்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கி அவரை செல்வாவை கூட்டின்னு வந்து இதை விட ஒரு பிரமாதமான டிவி சீரியலில் நீங்கள் தூர்தர்ஷனுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்றவர் ஓகே சார்னு சொல்லி நீலாமாலான்னு ஒரு தொடர் வந்தது. அந்த காலகட்டங்களில் அப்படி பேசப்பட்ட ஒரு தொடர். இன்றைக்கி வந்து பல டிவி சீரியல்கள் பல சேனல்களில் வந்தாலும் நீலாமாலா மாதிரியான ஒரு டிவி சீரியலினுடைய வரவேற்பு அந்த காலகட்டத்தில் வேற எதற்கும் கிடைச்சிருக்காது. அப்போ வந்து அந்த சீரியல் போயிட்டு இருக்கும்போதே வந்து இந்த டைரக்டர் வந்து கூடிய சீக்கிரம் வந்து படம் இயக்குவார், இல்லை படம் இயக்கிறதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது. அப்போ வந்து அவருக்கு அந்த சீரியல் முடித்த உடனே ஏகப்பட்ட பட வாய்ப்புகள், எனக்கு பண்ணி கொடுங்க உனக்கு பண்ணி கொடுங்கன்னு தொடர்ச்சிய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்தது. அந்த சமயம் வந்து நீங்கள் டைரக்டர் ஆனினா எனக்கு தான் முதல் படம் பண்ணணும் அப்படின்னு அவருடைய நண்பர் கேஎஸ்டி வெங்கடேஷ் வந்து சொன்னார். கேஎஸ்டி வெங்கடேஷ் வேற யாரும் இல்லை, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் பரம்பெரும் இயக்குனர் அவருடைய வந்து மகன். ஏன்னா கேஎஸ்டி வெங்கடேஷ் செல்வா இப்பொழுது அஜித்துடைய நிழலாக அவருடைய மேலாளராக இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திரா இவர்கள்லாம் ஒரே நண்பர்கள், ஒரே இதுவில் வந்து பழகினவங்க அவங்க. அப்போ வந்து கேஎஸ்டி வெங்கடேஷ் சொன்னபோது சரி உனக்கே நான் அந்த படத்தை செஞ்சு தரேன் நண்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த நீலாமாலாவுடைய வெற்றி காரணமாக பார்த்தீங்கன்னா அதே சோழா கிரியேஷன்ஸ் திரு சோழா பொன்னுரங்க அவர்கள் நம்ம கம்பெனிக்கு ஒரு படம் எடுத்து கொடுப்பா அப்படின்னாரு. அந்த படம் தான் தலைவாசல். ஒரு கல்லூரி பின்னணியாக வைத்து அந்த கல்லூரி மாணவர்கள் அவர்களுடைய அந்த கொண்டாட்டம் அவர்கள் வாழ்வில் இருந்த சில விஷயங்களை வச்சு இந்த தலைவாசல் படத்தை பண்ணியிருப்பார். ஒரு சூப்பர் என்டர்டெய்னர் படம். குறிப்பாக இன்னைக்கு கானா பாட்டு அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லைங்களா, அந்த கானா பாடலை வந்து அறிமுகப்படுத்தி செல்வா அந்த குறிப்பாக இந்த படத்துல தான் தலைவாசல் தான். தலைவாசல் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. மறுபடியும் செல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆஃபர் வருது, எனக்கு படம் பண்ணுங்க உனக்கு படம் பண்ணுங்கன்னு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு டிவி சீரியலில் வாய்ப்பு கொடுத்து ஒரு முதல் படமும் கொடுத்த
அதே தயாரிப்பு நிறுவனத்துக்கு மறுபடியும் ஒரு படம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த நேரம் இந்த வாட்டி வந்து ஒரு காதல் கதையை எடுத்து பண்ணுவா அப்படின்னு ஒரு காதல் கதை வந்து டிஸ்கஷன் ஆகுது. இந்த காதல் கதைக்குள்ள ஒரு புதுமுகம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பொதுவாக வந்து காதல் கதைகளை வந்து ஒன்று வெற்றி பெறணும், ஒன்று தோல்வி அடையணும், இதுதான் ரெண்டுத்துக்குமே காரணமாக வந்து ஹைலைட்டாக இருக்கிறவங்க அந்த கதாநாயகன் கதாநாயகி தான். அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் படம் பார்ப்பவர்களுடைய மனசில் வந்து இடம் பிடிக்கணும். அந்த காதல் வெற்றியா தோல்வியான்னு ரெண்டாவது விஷயம். அப்படி ஒரு கதாநாயகன் கதாநாயகி தேடிக்கிட்டு அப்படி வளவேசி தேடிக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு சாமிங்கான ஒரு பையன் வந்து ஒரு கிடச்ச உடனே சூப்பராக இருக்கார் ஆள் அப்படின்னு சொல்லி அவரை ஓகே பண்ணி இந்த வீடியோ டெஸ்ட்லாம் எடுத்து முடித்து அதன் பிறகு இப்போலாம் ஆடிஷன் வைக்கிறாங்களா அது மாதிரி ஒரு ஆடிஷன் மாதிரி வந்து ஒரு டயலாக்கை கொடுத்து பேச சொன்னால் அவர் கேமரானால பயம் கொண்ட ஒரு நபராக இருந்திருக்காரு. கேமராவை பார்த்தோன்னே உதற ஆரம்பிக்கிறது. கேமராவை தூரம் வச்சுட்டா நல்லா பேசுகிறாரு. என்னடா இது இவர் கேமராவை பார்த்தா இப்படி மிரள்றாரு உளர்றாரு. திரும்பவும் கேமராவை வச்சு சம்பீதம் ஒரு கொஞ்சம் நேரம் பேசுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்குள்ளே அவர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிறாரு. இன்னும் ரொம்ப போச்சுன்னு ஏன்னா அந்த படத்துடைய ஷூட்டிங் பிளான் வந்து முழுக்க முழுக்க ஊட்டியில் ஒரு 35-40 நாள் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி இவர் சரிபட்டு வரமாட்டார்னு எடுத்து வச்சுட்ட பிறகு இயக்குனர் செல்வாவுடைய ஒரு நல்ல நண்பராகவும் தலைவாசல் படத்தில் பாடிய பல பாடல்களுக்கு இட்டான எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வராரு. செல்வா வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை செல்வா சொல்றாரு, அடுத்த படத்துக்கு ஒரு ஹீரோ செலக்ட் பண்ண சார், ஆனால் வந்து இதுவா இல்லை கதையோட லைனை சொல்றாரு. அப்படியே கவனிச்சிருந்த எஸ்பி பின்ன சொல்றாரு, செல்வா தெலுங்குல வந்து பூர்ணச்சந்திர சாரா வந்து ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த படத்து ஹீரோ வந்து சூப்பரா இருக்கான் ஆளு, நம்ம தமிழ் பையன்தான், மந்தவெல் தான் வீடு, நீங்க வேணா போய் பாருங்களேன்றாரு. அப்படியா சார், நான் கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்போது இவங்க என்ன பண்றாங்க, மந்தவெளியில இருக்கிற அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சு போனா அவர் அந்த ஹீரோ இல்லை, ஆனா அவருடைய அப்பா அம்மா இருக்காங்க. அப்பெல்லாம் ஆல்பம் தான், இப்ப மாதிரி வீடியோங்கிறது டெஸ்ட் ஷூட்டோ அல்லது வந்து குறும்படமோ அல்லது வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிமோ அதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த ஆல்பத்தை எடுத்து ஒரு 2 ஸ்டில்லு மட்டும்தான் செல்வா புரட்டுறாரு. இந்த பையன் சரியான பையன், இந்த கதைக்கு வந்து சூப்பரா இருப்பாருன்னு முடிவு பண்றாங்க. அதன் பிறகு அவருக்கு வீட்டுக்கு வர்றாரு, விஷயத்தை சொல்றாங்க. சோழா கிரியேஷன்ஸ் ஆபீஸ் வராரு. வந்த பிறகு வந்து இவங்க செல்வா ப்ரொடியூசர் எல்லாம் பார்க்குறாங்க, அருமையாக இருக்காருன்னு. வழக்கம் போல் ஒரு வீடியோ டெஸ்ட் எடுக்கிறாங்க. வீடியோ டெஸ்ட்டில் 100%-110% ஓகே ஆகிறாரு. டைலாக்லாம் பிரமாதம் சொல்கிறாரு. இந்த மாடுலேஷன்லாம் அற்புதமாக இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 10-12 நாள் டெய்லியும் வந்து மந்தவெளிலேருந்து சோழா கிரியேஷன்ஸ் ஆபீஸ் இருக்கிற சவுத் போக் ரோடு டி நகருக்கு வந்து கதை டிஸ்கஷனு, என்ன இது இந்த கதைக்குள்ள என்ன கேரக்டரு இப்படியா கேட்டு 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 அந்த கேரக்டராகவே தன்னை உள்வாங்கிட்டு இந்த ஷூட்டிங் வந்து ஊட்டிக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஊட்டிக்கு போனோடனே ஒரே ஷெட்யூலில் கிட்டத்தட்ட 38 நாள் அந்த படத்தை எடுக்கிறாங்க. 38 நாள் அந்த படத்தில் வந்து நாசர், அப்புறம் வந்து பழம்பெரு நடிகை கவிதா, இன்னொரு விரல் விட்டு எண்ணக்கூடிய 2 பேரை தவிர மீதி அத்தனை பேரும் புதுமுகங்கள். குறிப்பாக வந்து அமராவதியில் அஜித்தும் சங்கவியும் வந்து முதல் படம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாக அவங்கள வச்சு கரெக்டான ஒரு விதத்தில் இந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க. முடிக்கிற தருவாயில் ஒரு விஷயம் வந்து சொல்ல வர்றாரு அந்த ஹீரோ வந்து, சார் எனக்கு வந்து இயல்பாகவே வந்து பைக் ரேஸ் மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, பைக் ரேஸ் நான் இது பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றாரு. அந்த பைக் ரேஸ்ன்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வந்தவுடனே சரி இதை வச்சு சில சீன்ஸ் எடுப்போம் அப்படின்ட்டு இந்த வீலிங் பண்ணுறது அப்புறம் ரேஸ் ஓட்டி போகிறது பாடல்களில் வந்து மாண்டேஜுக்காக வந்து அதை பயன்படுத்துறது நிறைய ஷார்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போவே அந்த செல்வா முடிவு பண்ணுறாங்கன்னா இந்த பையன் வந்து சினிமாவில் மிகப்பெரிய ஆளாவார், அதே சமயம் பைக்கில் வந்து அந்த இவர் சொல்கிறபடியே அந்த பைக் வந்து கேட்குது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த படம் அமராவதி வெளியே வந்தது. வெளியே வந்து சூப்பர் டூப்பர் ரிட்டன் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு வரைக்கும் அமராவதியை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதற்கான காரணகத்தை வந்து இயக்குனர் செல்வா, தயாரிப்பாளர் சோழா பொன்னுரங்கம், மே 1ஆம் தேதி அஜித்துடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த படத்தில் வந்து ஒரு சிறப்பு காட்சியை வந்து சென்னை ரோகிணி தியேட்டரில் போட்டிருக்காங்க. அந்த படத்திற்கு அப்படி ஒரு வரவேற்பை வந்து கொண்டாட்டத்தை அந்த இங்கிருந்த ரசிகர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. நான் திரும்ப சொல்ல வரதுக்கு காரணம் என்னன்னா அந்த முதல் பிரசவம் முதல் குழந்தை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லைங்களா, என்னதான் உயரத்துக்கு இன்னைக்கு வந்து அல்டிமேட் ஸ்டார் தலை விடாமுயற்சி அப்படின்ட்டு அவரை கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும்
அவருடைய அந்த முதல் படம் அமராவதி 1993 வெளியான படம். இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படிதான் ஒரு ஹீரோ வந்து தன்னை வந்து தன் சார்ந்த விஷயங்களை வந்து வளர்த்துக்கிட்டாருன்றது இது மிகச்சிறந்த உதாரணம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.